ஷாப்போட நேம் வந்து டைம் பாஸ். இது வந்து நம்ம புனியமுத்தூர் பக்கத்தில் எடையரப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. டீ மட்டும்தான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரெஃபர் பண்ணலான்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். புனியமுத்தூர் எடையரப்பாளையம் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் மில்க் சொல்லியிருந்தேன், இங்கே எல்லா கடையிலும் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்ததில் இது பெஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. மற்ற ஜூஸ் கடைக்கெலாம் போனோம்னா ஜூஸ் மட்டும் தான் இருக்கும், சப்போஸ் யாராவது டீ சாப்பிட்ணும் இருக்காது. இங்கே அப்படி இல்லை, எல்லாமே கிடைக்குதுங்கிறப்போ ஒரே இடத்துல ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நான் மட்டும் இல்லை, நீங்களும் எல்லோரும் வாங்க, வந்து டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப் டைம் பாஸ் லொக்கேட்டட் வந்து குனிந்தூர் முனிசிபல் ஆஃபீஸ் கிட்டே இருக்குது. நிறைய ஷாப்பில் நாங்கள் டெய்லி டீ சாப்பிடுவோம், சாப்பிட்டா நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. எல்லோரும் வந்து கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ் பண்ணுறேன். எல்லாருமே மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸ். வணக்கம், என் பேர் வந்து சதீஷ்குமார். நாங்கள் வந்து டைம் பாஸ் வந்து ஃப்ரான்சைசஸ் எடுத்திருக்கோம். டுடே ஜான் 5th வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இவர் ரெண்டு பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். பேர் வந்து நவீன் சார். நாங்கள் டைம் பாஸ் வந்து ஒரு 1 month நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறோம், அனலைஸ் பண்ணி அது வந்து இப்போ டைம் பாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது நிறையா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டுடே ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees டீ, 5 rupees காஃபி, தென் வந்து வாட்டர் மெலன் வந்து 39 rupees கூட கொடுத்துட்ருக்கோம். இனி நாளையிலேருந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் கொடுத்து போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன இது பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் எல்லாத்துக்கும் ஒரு ஸோ இனோவேட்டிவான திங்ஸ் வந்து இருக்கும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டான சப்போர்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு அவ்வளோ மெனுஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ஒரு அப்ரோச் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே நம்ம கஸ்டமர் சைடு நமக்காக நான் என்ன ஃப்ரான்சைசி சைடில் என்ன வந்து கொடுக்கணும், ஒரு ஒரு மெனுஸ் ஆட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து சப்போர்ட்ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க A to Z. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து தான் மிஸ்டர் விக்னேஷ் இருக்காரு. ஸோ அந்த அவரோட சேனல் ஃபாலோ பண்ணி தான் வந்து டைம் பாஸ் ஸ்ட்ரீட் சிக்கன். ஸோ நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் கஃபே இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு நிறைய சீட்டு இருக்குது, தந்தூரி பாட் இருக்குது, அந்த நைட் டைம் தோசை இதெல்லாம் நிறைய எல்லாமே ஓகே. பட் என்ன சொல்கிறதுனா இதில் வந்து வெஜிடேரியன்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஜ் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா கொடுத்தா தான் இருக்குது. ஸோ மற்ற இது வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து டைம் பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா மற்றதில் வந்து ஒரு ராயல்ட்டி ஃபீஸ் வாங்குவாங்க, இல்லை வந்துட்டு ஒரு இப்போ வந்து ஒரு ஃப்ரான்சைசி வந்து ஒரு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரான்சைசி எடுத்து ரன் பண்ணாகிறப்போ மந்த்லி இவ்வளோ இதாகும் ராயல்ட்டி ஃபீஸு, ஆர் ட்ரெயினர் சம்திங் அது உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஓப்பன் என்ன வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ அதே தான் ஃபைனல், அதாவது இது வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணது வந்து மிஸ்டர் ரெவன்ட். ஸோ அவர் வந்து எந்த டைம் எனி டைம் வந்து நீங்கள் கால் பண்ணி என்ன டவுட் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சிங்கிள் டவுட் இருந்தாலும் சரி உடனே கிளியர் பண்ணி எல்லாமே கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து இந்த குனியமுத்தூர் எடையார்பாளையம் இந்த சைடில் வந்துட்டு டைம் பாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணனா நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம். நிறையா பொருள் எங்கே இருக்குது, திங்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, நிறையா வெரைட்டிஸ் நமக்கு தெரியாது, சாண்ட்விச் எப்படி போடுறது எதுவுமே நிறைய தெரியாது. பட் இப்போ நம்ம ஃப்ரான்சைஸ் இப்போ டைம் பாஸ் எடுத்தோன்னா அவங்களே ட்ரெயினர் அனுப்புகிறாங்க, ஸோ அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க. தென் வந்து திங்ஸ் எல்லாமே அவங்களே வந்து எங்கெங்கே வெண்டாஸ் இருக்காங்க எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நமக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரான்சைஸ் வந்துருக்கோம். ஸோ மார்னிங் 10:00 ஆரம்பித்து நைட்டு 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வேஃபல்ஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. சாக்லேட் வேஃபல்ஸ்லேருந்து பெல்ஜியம் நிறையா வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. தென் சாண்ட்விச் நிறைய கொடுக்குறாங்க, தென் பர்கர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறாங்க, தென் வந்து டீ காஃபி ஜூஸஸ் வந்து நிறையா ஜூஸஸ் இருக்குது, தென் மில்க் ஷேக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 150 varieties இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு இப்போ பாஸ்தா சாப்பிட்ணும் இந்த மாதிரி வேஃபல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ ஒரு ஹைஃபையாக இருக்கிறத வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக
எல்லாத்துக்கும் வந்துட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு என்ன நீங்க வந்து ஒரு புதுசா ஏதாவது ஒரு மெனு எனக்கு இது வேணும் அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு அவங்க ஃபுல்லா ஆர்என்டி பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்கு நமக்கு பிரான்சைஸ் எடுத்தவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஃபுல் கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே. ஸோ மெனுஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாத வெரைட்டிஸே கிடையாது. ஸோ மற்ற பிரான்சைஸ் ஓகே மற்ற பிரான்சைஸ் குறை சொல்ல வரல, பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து லிமிடெட் மெனுஸ் இவ்வளோதான் இருக்கணும் இவ்வளோதான், ஸோ அதை தாண்டி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் டைம் பாஸ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க ஓவரால் நீங்க வந்து இப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 170-160 நியர்லி அந்த ரேஞ்சில் வந்துட்டு மெனுஸ் வந்துருக்கு. ஸோ இன்னும் வேணும் உங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி தரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்று வந்துட்டு நம்ம டைம் பாஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் வந்துன்னா அதாவது ஓப்பனிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓகே அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days வந்து பிஃபோராக வந்து நமக்கு இங்கே ஷாப்பு வந்து அவங்க இது சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு நம்மளோட என்னென்ன வந்துட்டு ஷாப்புக்கு ரெக்கொயர்மெண்ட்டான வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் எல்லாமே வந்து அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 days நம்ம ஃபுல் ட்ரைனிங் நம்ம வந்து இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் வந்து ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு இதாக சொல்லுவாங்களே நம்ம முகம் சொல்லிக்காமல் வந்துட்டு எத்தனை டைம் கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி சப்போர்ட் வந்து ட்ரைனர்ஸும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எவ்வளோ டைம் கேட்டாலும் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இன்றைக்கி ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீ 5 rupees, காஃபி ரோஸ் மில்க் வந்துட்டு 19 rupees, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா 59, வாட்டர் மெலன் 750-740 rupees கொடுத்துருக்கோம். அப்புறம் வேஃபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வேஃபிள்ஸ் வந்துட்டு 49 rupees வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது போக நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெனுஸ் வந்துட்டு ஆஸ் ஸ்பெஷல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ப்ளஸ் அதே வச்சு டேஸ்ட் ஓவரால் வந்து இப்போ மில்க் ஷேக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து வெளி சைடில் சாப்பிட்ருக்கோம் ரோஸ் மில்க் இருந்தாலுமே ஸோ அதனோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அது ஒன்று வந்து நம்ம டைம் பாஸோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அளவர் வந்துட்டு இப்போ பேம்ப்ளெட்ஸ் வந்து எல்லா பக்கம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸில் அந்த இது பேம்ப்ளெட்ஸ் வச்சு ஆட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த குனியமுத்தூர் ஏரியா சைடில் இருக்கிறவங்க எல்லாமே. குனியமுத்தூர் இங்கே கோவை புதூர் பிகே புதூர் ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நாங்கள் இன்னும் மேலே போகிறதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து இவங்க நல்லபடியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நான் கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டோம், சஜஷன் நிறைய கேட்டோம், அவங்க டீ அண்ட் காஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தென் ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்குது, நாங்கள் வெளியில் குடிக்கிற விட இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபி ரோஸ் மில்க் தான் போட்டிருக்கிறோம். ஸோ ஆஃப்டர் ஈவினிங் மேலே இப்போ 4 o'clock மேலே நம்ம சாண்ட்விச்லாம் போட போகிறோம். தென் கஸ்டமர் கிட்ட அதை பற்றி ஒரு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 or 2 months முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எல்லா யூடியூப் சேனல்ஸும். ஸோ இப்போ ஏன்னா வந்து நம்ம C2 இருக்கட்டும் டைம் பாஸ் ஆர் சம்மதம் இந்த தந்தூரி பாட்டு எல்லாமே வந்து என்ன பெஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட் யூடியூப் சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிராண்ட் ஓப்பனிங் அவங்களே வந்து எல்லாமே சப்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு ஆர் நம்ம சோசியல் மீடியாஸ் இருக்கிற சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இது பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃப்ரான்சைசிஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ எங்களுக்கு வந்து அடுத்த வந்து இந்த ஃபீல்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறப்ப வந்து இது வந்து ஒரு நியூவாக இருக்குது. ஸோ அதில் வந்து எடுக்கிறப்ப வந்து நம்ம இப்போ நிறைய பேருக்கு இருக்குது நம்ம ஓனாக ஏன் வந்து நீங்கள் ஒருத்தருக்கிட்ட எதுக்கு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஏன் வந்து அந்த ஃப்ரான்சைஸியை எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்க ரன் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஓனாகவே பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ அதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உள்ளே இறங்கி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு எங்கே இருக்குது எது இருக்குது அப்படின்னு அந்த தேடி கண்டுபிடிக்க மினிமம் 6 to 1 year வரைக்கும் நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறது 6 to 1 year வரைக்கும் உங்களுக்கு மேபி எடுக்கலாம். ஏன்னா ஒரு மெஷினரிஸ் ஆகட்டும் ப்ராடக்ட்டு எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு எது வந்து டேஸ்ட் இதாக இருக்கும் எது இதாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஆர்என்டி அவங்க ஃபுல்லாக பண்ணி ஒரு நீங்கள் வந்து ஜஸ்ட் எதுவும் இது பண்ணதில்லை அவங்களுக்கு வந்து ஃப்ரான்சைசி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 2.3 lakhs எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணிடுறோம். எங்களுக்கான இப்போ வந்து நேம் போர்டு ஆகட்டும் பேம்ப்ளெட்ஸு ஆர் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெயினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் சப்போர்ட் எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் நமக்கு காஸ்ட் வைஸும் வந்து ஃப்ரான்சைசி வந்து இப்போது அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் போகிறப்போ ஒரு 3 to 4 lakh அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அமௌண்ட்டு எல்லாம் இன்க்ரீஸாக இருக்குது. பட் அவ்வளோ இது போகிறப்போ மெனுஸும் வந்து கம்மியாக இருக்குது. பட் வந்து நம்மளோட அந்த லிமிடேஷன்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படிங்காட்டி இதில் டைம் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் கிடையாது.
உங்களுக்கு வந்துட்டு லாயல்ட்டி ஃபீஸ் இல்லை, எந்த அமௌண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இது பண்ணி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ டைம் பாஸ் வந்து எடுத்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுன வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு டைம் பாஸ். ஸோ அதனால் வந்து டைம் பாஸ் இப்போ கோயம்புத்தூரில் எடுத்து நல்லா ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இப்போ டைம் பாஸ் இதே எடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கான சப்போர்ட்ஸ் அந்த எல்லா வகையிலும் இது பண்ணின டைம் பாஸ் டீம் ஆகட்டும், ட்ரெயினர்ஸ் ஆர் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எப்போ வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் நிறைய ஃப்ரான்சைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ.